எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சேனலில் நாங்கள் குக்கரி செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இப்போது செய்முறை விளக்கம் தரப்போகிறேன். முதல்ல நான் கடையில் விற்கிற குலோப் ஜாமுன் மிக்ஸை வாங்கி அதில் இருக்க பவுடரெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதன் தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், மாவு ஊற்றி பிசைஞ்சால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக நாங்கள் இதை பால் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா கட்டி இல்லாமல் சாஃப்டாக நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கட்டிகளே இல்லாமல் நல்லபடியாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அளவு மட்டும் நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா நிறைய ஆகிட்டால் மறுபடியும் இந்த மாவு சேர்த்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து கையில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 45 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மாவு ஊற வரத்துக்குள்ளே நம்ம குலோப்ஜாம் தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஒரு கப் அளவு சர்க்கரை இதில் கலந்து எடுத்துருக்கோம். அதே கப் அளவு தண்ணியை வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே அளவுக்கு ஒரே ஒரு பங்கு 1:1 நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதில் சின்ன கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறேன். அப்புறம் இதில் இடித்து வச்ச ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கிறேன். சக்கரைப்பாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சக்கரைப்பாகு ஹீட் பண்ணிட்டா சரியான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த பதம் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான பன்னீர் வாசம் பிடிக்குன்னா கொஞ்சமாக ஒரு ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 drops 3 drops ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும், ஃப்ளேவர் பிடிக்கும், அதுக்கு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இப்போ எடுத்து அதை பால்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப பிசையாமல் ஜென்டிலாக நல்லா உருண்டை இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் உருண்டை பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணுன்ற அளவில் வேணுன்ற ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் எப்படி மிதமான சூட்டில் இருந்தாவே போதும். இதை ஒன்று ஒன்றா நம்ம இப்படி போடணும். இது ஒன்று ஒன்றா போட்டுட்டு உள்ளேருந்து வெளியில் வந்தவொடனே வெந்துட்டதை நம்ம நினச்சிக்கணும். இப்போ ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சக்கரைப்பாகில் கலந்துடலாம். இப்போ இதை சக்கரைப்பாகில் சேர்த்துட்டோம். இது ஒரு 1/2 hour ஊறின பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம்.
half an hour ஊறிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் கட் பண்ணா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்கள் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க தேங்க்யூ எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்